YouTube.com மெசேஜ் ஆஃப் த டே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்று நாம் வாட்ஸ்அப் மூலமாக எப்படி தமிழில் டைப் அடித்து அனுப்புறது, வாய்ஸ் மூலமாகவே எப்படி டைப் அடித்து மற்றவங்களுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து தங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ்லேயே தமிழை டைப் அடிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இதை தவிர்த்துட்டு நேரடியாகவே தமிழ்லே டைப் அடிக்கலாம், தமிழில் பேசியே டைப் படிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழில் டைப் படித்து எப்படி செய்திகள் அனுப்புறது அப்படிங்கிறத பற்றியும், அதன் பிறகு தமிழில் பேசியே டைப் படிக்கிறது, பேசியே கொல்ல வேண்டாம், பேசியே டைப் படித்து நம்ம வாட்ஸ்அப்பில் செய்திகளை அனுப்பலாம், இந்த ரெண்டு முறைகளையும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அதுக்கு நமக்கு தேவை கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய செல்ஃபோனில் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ஏற்கனவே இருக்கும். அதில் கட்டாயமாக ப்ளே ஸ்டோர் அப்படின்னு இந்த மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள், அது கட்டாயம் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு இப்போ மேலே வந்து இந்த சர்ச் ஃபார் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று பாருங்கள், அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு தேவையானதை டைப் அடிக்கணும். அதுக்கு கூகுள் இண்டி கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்க. அந்த இடத்துல GOOGLE கூகுள் INDIC கீபோர்டு KEY இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் கூகுள் இண்டி கீபோர்டுன்னு சொல்லி ஒரு சின்ன படத்தோட ஒரு அந்த அப்ளிகேஷனே அது ரெடியாக வந்துடும். அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும், மேலே வந்து உட்காந்துக்கிடும். இப்போது அது இன்ஸ்டால் ஆக தயாராகிடுச்சு. இந்த கூகுள் இண்டி கீபோர்டுங்கிறது இன்ஸ்டால் ஆக தயாராக இருக்குது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா அந்த இன்ஸ்டால்னு எழுதியிருக்க அந்த எழுத்துக்களை தொடணும். அது பச்சை கலரில் நீளமாக செவ்வகத்தில் அதுக்கு நடுவில் இன்ஸ்டால்னு எழுதியிருக்க பார்த்தீங்களா, இந்த பச்சை கலரை தொடுறோம். தொட்ட உடனே இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓப்பன்னு வந்த பிறகு நம்ம தொடணும். அது வரைக்கும் அது இன்ஸ்டால் ஆகுது. ஒரு சில இதில் இன்ஸ்டால் ஆயிரும். இதோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ கீழே ஓப்பன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கா, கீழே மோர் ஆப்ஸ்னு ஒன்று இருக்குது, ஓப்பன் ஒன்று இருக்குது, இந்த ஓப்பனை தொடுங்க. தொட்ட உடனே ஸ்டெப் ஒன்னில் எனேபிள் இன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டெப் ஒன்னில் எனேபிள் இன் செட்டிங்ஸ் ப்ளூ கலரில் மையத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில், அந்த ப்ளூ கலரை உள்ளதை தொடுங்க. இப்போது மேலே அவைலபிள் விர்ச்சுவல் கீபோர்டு கொடுத்து இந்த ஜிபோர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் செட்டிங்ஸ்னு போட்டு அதுக்குள்ள கூகுள் இண்டி கீபோர்டு, கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம். இந்த மூணுமே ஆனில் இருக்கணும். இப்போ இந்த ஜிபோர்டு ஏற்கனவே ஆல்ரெடி ஆனில் இருக்குது. ஒருவேளை சப்போஸ் இது ஆஃபில் இருந்துன்னு வைங்க, நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த ஆன் ஆஃப்ங்கிறது ரொம்ப ஈஸி. அதை இந்த பக்கமும் ஒருத்த விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும், இந்த பக்கம் தொட்டும் ஆன் ஆகிடும். ஸோ அந்த ஜிபோர்டுங்கிறதும் மல்டி லிங்குவல் டைப்பிங்னு இருக்கும், அது ஆனில் இருக்கணும். கூகுள் இண்டிக்கு போர்டு ஆஃபில் இருக்குது, அதையும் ஆன் பண்ணிக்கணும். அதோட முக்கியம் இந்த கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கும் ஆனில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதையும் ஆனில் ஆன் பண்ணிக்கிடுங்க. இப்படி இந்த முதல் மூணையும் ஆன் பண்ணவொன்னே கீழே வந்து ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துட வேண்டியதான். இப்போ ஸ்டெப் டூ, செலக்ட் இன்புட் மெத்தட் அப்படின்னு இருக்கும், அது அந்த ப்ளூ கலரில், அதை நீங்கள் தொடுங்க. தொட்டவுடனே சேஞ்ச் கீபோர்டு ஜிபோர்டுன்னு சொல்லி இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இதை இங்கிலீஷ் இண்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறத அந்த இடத்த தொடுங்க. தொட்ட உடனேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இந்த ஆப்ஷன் எதுவுமே இப்போ நாம் கை வைக்க வேண்டாம், அது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும், வேண்டாம், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக பேக்கில் போய் வாட்ஸ்அப்பில் டைப் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த தமிழ் கீபோர்டு உங்களுடைய செல்ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பேக் போயிடுவோம். பேக் பேக் கீழே பேக் போயிட்டோம்னா இப்போ முன்பக்கத்து வந்துட்டோம். இப்போது நீங்களா கூகுள் இண்டி கீபோர்டுங்கிறது நம்ம இதில் இன்ஸ்டால் ஆகி மேலே ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் போய் நம்ம டைப் அடிக்க வேண்டியது தான். இதோ வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிட்டேன். யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும், இந்த டைப் மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல. இப்போது இங்கே இங்கிலீஷ் ஏபிசின்னு இங்கிலீஷ் கீபோர்டு இருக்குது, பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு எழுத்து மாதிரி இருக்குது, அதை தொட்டிங்கன்னா தமிழ் கீபோர்டாக மாறுறதுக்கு அது கேட்கும். எந்த மொழி வேணும்னு சொல்லி அசாமியா, பெங்காலியா, குஜராத்தியான்னு கேந்தியான்னு கேட்கும்.
இதில் எல்லா லாங்குவேஜுமே டைப் அடிக்கலாம், ஏன்னா நமக்கு தேவை தமிழ் மொழி. அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போது அடுத்து எழுதுகன்னு இங்கிலீஷ்லேயும் கொடுத்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, அது வேணாம். தமிழில் எழுதுகான்னு மட்டும் இருக்கு இல்லையா, வலது பக்கம் அதை எடுத்துங்க. எடுத்த உடனே உங்களுக்கு தமிழ் கீபோர்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கிலீஷ் கீபோர்டு இதிலே இருக்குது, இந்த ஆக்கு பக்கத்தில் இந்த இடத்த தொட்டிங்கன்னா ஏபிசி இங்கிலீஷ் கீபோர்டு, ஆ தொட்டிங்கன்னா தமிழ் கீபோர்டு. இந்த தமிழ் கீபோர்டில் என்ன விசேஷம்னா, இடது பக்கம் பூரா உயிரெழுத்துக்கள் ஆனா அண்ணா ஈனா ஈஎண்ணா அப்படி இருக்கும், வலது பக்கம் பூரா உயிர்மை எழுத்துக்கள் அதெல்லாம் இங்கே இருக்கும். இப்போது நம்ம இப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி அடிக்கணும்னு சொன்னால் வா ஒரு தொட்டிங்கன்னா வாங்கிறது இந்த பக்கம் வந்துடும், ஆவண்ணா இருக்கிற இடத்துல வாவண்ணா வந்துடும். ஸோ வா இல்லுக்கு இல்ல சிறப்பில் புள்ளி வச்சுறதுக்கு இந்த பக்கம் வந்துடும். இல் ஹ ஹாவுடைய வருஷம் பூரா இந்த பக்கம் இருக்கும், நமக்கு தேவையில்லை. ஹே தொட்டாச்சு, அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இடம் உடணும் கீழே, அப்புறம் வளமுடன் இந்த வா ல மூ அடிக்கணும்னா மா உடைய வரிசை தான் மூ, அப்போ மா தொட்டிங்கன்னா மூ வந்துடும். ட இன் அடிச்சிடலாம், வாழ்க வளமுடன் அவ்வளோதான். இந்த மெசேஜாச்சும் அனுப்பிடலாம். என்ன சார் இது இவ்வளவு தமிழ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்து இன்னும் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கீபோர்டுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு ஸ்பேஸ் பார் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் லாங் ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே ஒரு மைக் வந்துடும். அந்த மைக் வந்த உடனேயே நம்ம பேச பேச டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஸ்பேஸ் பாரை கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்டு தொட்டுட்டேன். இப்போது ஜிபோர்டுன்னு சொல்லி அதுக்கு கீழே கூகுள் வாய்ஸ் டைப்பிங்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. பண்ண உடனே இப்போ மைக் வந்துருச்சு பாருங்க, நான் பேசுகிறதே டைப் அடிச்சுட்டு பாருங்க. வாழ்க வளமுடன், நான் நலமுடன் இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இப்படி நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லா வந்துடும், கொஞ்சம் வேகமாக பேசுனீங்கன்னா சரியாக வராது. இதை நிப்பாட்டணும்னா அந்த மைக்கை இன்னொரு தடவை தொடுங்க, நின்றும் பலபடி ஆரம்பிக்கணும்னா இன்னொரு தடவை மைக்கை தொடுங்க. மைக்கை தொட்டால் பலபடி டைப் அடிக்க ஆரம்பிச்சு வந்துடும். இப்போ நிப்பாட்டிடணும். சரி, இதில் தப்பு தப்பாக இருக்குதா சிலது திருத்தணுமா, அதுக்கு நீங்கள் இந்த இண்டு மார்க்கை டச் பண்ணுங்கள், கீழே கீபோர்டு வரும், அது தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் டச் பண்ணிடுங்க. அந்த இண்டு மார்க் கிடைச்சிருக்க தான் வழக்கம் போல் அதை வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது தமிழ் டைப் படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் ரொம்ப எளிமையாக இருக்கும். வாய்ஸ் மெசேஜில் வாய்ஸ் மூலமாக டைப் படிப்பது. இப்போ இது உங்களுக்கு இனிமே நீங்கள் தமிழில் டைப் படித்தோ அல்லது பேசியோ டைப் படித்தோ மற்றவங்களுக்கு செய்திகளை அனுப்பலாம் இல்லையா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தமிழில் டைப் படித்து பழகப்படாதவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன். எனவே இனிமேல் வருங்காலங்களில் நீங்கள் எல்லா மெசேஜுகளை தமிழில் டைப் படித்தோ அல்லது பேசி டைப் படித்தோ அனுப்பலாம். இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த யூடியூப்பில் சேனலில் போய் அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு எழுதிவிட்டிங்கன்னா நான் அதை உங்களுக்கு திருப்பி பதில் கொடுக்க எனக்கு ஏதுவாக இருக்கும். எங்களது இந்த நிகழ்ச்சி முழுவதையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு நீங்கள் youtube.com/messageofthe day அப்படின்னு கூகுளில் டைப் படிச்சிங்கனாலே எங்களுடைய மொத்த ப்ரோக்ராமும் ஒரே லிஸ்ட்டில் வந்துடும். எனவே பார்க்காத ப்ரோக்ராம்களையும் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அதில் யூடியூப்பில் உங்களுடைய சப்ஸ்கிரைபரில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தொட்டு எங்களுக்கு ஆதரவு தருங்க. கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய குறை நிறை குறைகளையும் தெரிவிச்சிங்கன்னா அதற்கு உரிய பதில்களை நாங்கள் கொடுக்க ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.